ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலியில் ரெண்ட் கலெக்ஷன் அண்ட் ரெண்ட் அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் எப்படி பண்ணுறது டேலியில் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்ட்டு வாடகைக்கு வீடுகளை வாடகைக்கு விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டல் அட்வான்ஸ் என்ன பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வாடகையை கொடுத்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாடகை பாக்கி வச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா லெஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த ட்ரான்சாக்ஷனை எப்படி நம்ம டேலியில் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெரி சிம்பிள். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. இப்போ என்ன பண்ணனு, 1/4/2020 என்ன பண்ண போகிறேன், மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டருந்து 100,000 ரூபா நான் ரெண்டல் அட்வான்ஸாக வாங்குகிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், 1/5/2020 அவர்கிட்டருந்து ஒரு 10,000 ருபீஸ் என்ன பண்ணுறேன், வாடகை வாங்குகிறேன். ஸோ ரெண்டல் அட்வான்ஸ் வந்து வேறு, வாடகை வேறு. ஸோ 1/6/2020 என்ன பண்ணுறேன், அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா வாடகை வாங்குகிறேன். இப்போ 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம் வாடகையே கொடுக்கல. 10வது மாதம் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டை காலி பண்ணுறார். இப்போ அவருக்கு பாக்கி எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த 4 மாதம் வாடகை 40,000 போக பாக்கி 60,000 என்ன பண்ணணும், அவருக்கு நம்ம செட்டில் பண்ணணும். இப்போ செட்டில் பண்ணும்போது என்ன பண்ணணும், நமக்கு எவ்வளோ வாடகை கிடச்சிருக்கணும், 60,000 வாடகை கிடச்சிருக்கணும். 60,000மா 20 + 1 = 40, 60,000 ரூபா வாடகை கிடச்சிருக்கணும். அதே மாதிரி அவருக்கு நம்ம 60,000 பே பண்ணிட்டோம்னா மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து 0 காமிக்கணும். அவருடைய லெஜரில் அவருக்கு ஃபுல்லாக பே பண்ண மாதிரி நம்ம காமிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி போடுறது டேலியில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம டேலிக்கு போவோம். நான் ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நேராக என்ன பண்ணுறேன், அக்கௌண்டிங் வச்சர் போகிறேன். அக்கௌண்டிங் வச்சரில் போயிட்டு ரிசிப்ட் போகிறேன். ஸோ 1/4/2020 நான் என்ன பண்ணுறேன், மிஸ்டர் எக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ரெண்ட் அட்வான்ஸ் வாங்குகிறேன். ஆல்ட் சி யூஸ் பண்ணினேன், மிஸ்டர் எக்ஸ் ரெண்டல் அட்வான்ஸ். ஸோ இது கரண்ட் லைபிலிட்டி கீழே க்ரியேட் பண்ணும். ஏன் கரண்ட் லைபிலிட்டி கீழே க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, இந்த காசு நம்மளோட காசு இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். எப்போ வேணாலும் என்ன பண்ணும், நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய மணி. ஸோ இது நம்மளுடைய காசு இல்லை, அப்போனா நம்மளுடைய அசட்ஸ் கிடையாது. திஸ் இஸ் அ பொறுப்பு, கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இதில் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட 1,00,000 ரூபா நான் பணம் வாங்குகிறேன், கேஷாக வாங்குகிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மாதமும் அவர் வாடகை கொடுக்குறாரு. ஸோ வாடகை என்ன பண்ணனானு ரிசிப்ட் வச்சரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், வாடகை வாங்குகிறோம். ஸோ ஆல்ட் சி மிஸ்டர் எக்ஸ் ரெண்ட் ரிசீவ்ட், மிஸ்டர் எக்ஸ்கிட்டேருந்து நம்ம ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அது இன்டைரக்ட் இன்கம். ஸோ இது நமக்கு வந்து இன்கம், இன்டைரக்ட் இன்கம். ஸோ 10,000. ஸோ இது வந்து டேட்டு, நம்ம டேட்டை சேஞ்ச் பண்ணிப்போம். F2 ப்ரெஸ் பண்ணி 1/5/2020 10,000 வாங்குகிறேன், ஆஸ் அ கேஷாக வாங்குகிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், F2 ப்ரெஸ் பண்ணி 1/6 என்ன பண்ணுறோம், திரும்ப அந்த மிஸ்டர் எக்ஸ்கிட்டேருந்து என்ன பண்ணுறோம், ரெண்ட் வாங்குகிறோம், 10,000 ருபீஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அவர் வந்து 10வது மாதம் அவர் என்ன பண்ணுறாரு, காலி பண்ணுறாரு. அவருக்கு என்ன பண்ணணும், 60,000 பே பண்ணணும், 40,000 வந்து ரெண்ட் வாங்கணும். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யூஸிங் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஜேர்னல் என்ட்ரி போகிறேன், F2 ப்ரெஸ் பண்ணுறேன், 1/10/2020. ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் மிஸ்டர் எக்ஸ் ரெண்டல் அட்வான்ஸ் எவ்வளோ அவர் கொடுக்க வேண்டியது இருக்குது, 4 மாதம் வாடகை பாக்கி இருக்குது. ஸோ 40,000. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஆல்ட் சி யூஸ் பண்ணி, சாரி ஏற்கனவே மிஸ்டர் ரெண்ட் இருக்குது, ரெண்டில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ ரெண்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ரெண்டல் அட்வான்ஸ் 40,000 ருபீஸை ரெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அவருக்கு எவ்வளோ பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது, 40,000 ருபீஸ் பேமெண்ட், 1/10 மிஸ்டர் எக்ஸ் அட்வான்ஸை பே பண்ண போகிறோம், எவ்வளோ, 60,000 ருபீஸ் கேஷ். ஸோ இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ரெண்டல் அட்வான்ஸில் 0 வந்துருச்சு. இப்போ நமக்கு கேஷ் எவ்வளோ வந்துருச்சு, 60,000 வந்துருச்சு. ஸோ மொத்தம் 6 மாதத்து வாடகை நம்ம வாங்கியிருக்கோன்னு பார்க்கணும். டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், லெட்ஜர், கேஷ். ஸோ ஆல்ட் F2 1/4. ஸோ 1/4லேருந்து நமக்கு மொத்தம் 1,00,000 ரூபா நான் அட்வான்ஸ் வாங்கினேன் அவர்கிட்டேருந்து. அப்புறம் 2/10,000 நான் ரெண்ட் வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் வாடகை அவர் கொடுக்கல. ஸோ அப்போ மொத்தம் நமக்கு வேண்டியது 60,000 நமக்கு வாடகை வந்திருக்கணும். அவருக்கு 1,00,000 ரூபா என்ன பண்ணாமல் பே பண்ணியிருக்கணும். ஸோ நமக்கு வந்து மொத்தம் 1,20,000 ரூபா வந்துச்சு. 60,000 ரூபா என்ன பண்ணிட்டோம், அவர்கிட்டருந்து வாங்க டெபாசிட்டை பே பண்ணிட்டோம். நம்மளுடைய பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது,
60,000 இருக்கு. ஸோ நம்மகிட்ட இருக்க வேண்டிய 20,000 ருபீஸ் ரெண்ட் வாங்கினது, அதுக்கப்புறம் அவர் கொடுக்க வேண்டிய 40,000 ருபீஸை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம், அவருக்கு பே பண்ணிட்டோம். ஸோ இப்போ மிஸ்டர் எக்ஸோடைய லெஜரை போய் பார்ப்போம், ரெண்டல் அட்வான்ஸை பாருங்க. அவருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்ட் வந்து 40,000 ருபீஸ் டிடெக்ட் பண்ணிட்டோம், 60,000 அவருக்கு பே பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் நில். ஸோ ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணி 1-4லேருந்து பார்ப்போம். வேணாலும் 1,00,000 அவர்கிட்டருந்து வாங்கினோம், 40,000 வாடகை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, 60,000 அவருக்கு பே பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலியை யூஸ் பண்ணும்போது இதை மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எப்போதுமே ரெண்டல் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி கீழே தான் கிரியேட் பண்ணணும். ஏன் கரண்ட் அசட்ஸ் கீழே கிரியேட் பண்ணக்கூடாதுன்னா அது நம்மளோட சொத்து கிடையாது, திருப்பி கொடுக்க ரீபே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் எதாக இருந்தால் கேளுங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.